ஜெபம் பண்ணுவோம். யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவரும் ஆகிய எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய யோசனைகள் மகத்துவமானவைகள். உம்முடைய திட்டப்படி நாங்கள் செயல்படுவோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக இருக்கும். அதுவே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமீன். போதகர் ஒருவர் தன்னுடைய ஒரு மகனை குறித்து இவ்வாறு சொல்கிறார். அவனுக்கு 8 வயது இருக்கும். அவன் தன் இஷ்டப்படி செய்வதை மிகவும் ஆசைப்படுவான். எதுவாக இருந்தாலும் தன் விருப்பப்படி தான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவனிடத்தில் நான் தேவனை பற்றி பேசிய போது, உன்னுடைய விருப்பப்படி நீ செயல்படுவதை காட்டிலும் தேவனுடைய விருப்பப்படி செயல்படுவது நல்லது என்று சொன்னேன். அதிக நேரம் யோசித்தான், தலையை தங்கு போட்டுக்கொண்டான். அதிகமான நேரம் யோசித்து விட்டு மீண்டுமாக என்னை பார்த்து அவன் கேட்டான், நான் தேவனுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பமாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் நான் செய்வது என்னுடைய விருப்பப்படித்தானே அமையும் என்று சொன்னான். அதிலும் தன் விருப்பப்படி ஆசைப்பட நடக்க ஆசைப்படுகிறான். ஆனாலும் தேவனுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவன் முடிவு செய்தான். என்றைக்கு இது தேவனுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் என்கிற நிலைக்கு நாம் மாறுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக மாறும். இந்த உலகத்தில் அநேக சமயங்களில் நம்முடைய போராட்டம் இதுவாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமானவர்களாக இருக்கிறார்கள். அப்படி சந்தோஷமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் அதற்கான தீர்மானத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ சித்தப்படி நான் நடந்து விட்டேன், நாளைக்கு நான் எப்படியாகலும் நடந்து கொள்ளலாம் என்றெல்லாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். லூக்கா 9:23. அனுதினமும் நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு பின்பற்றி செல்ல வேண்டும். நாம் நம்மைத்தாமே வெறுக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொன்ன மாத்திரத்திலே அநேகர் நமக்கு வருகிற கஷ்டங்களை அந்த வார்த்தை சொல்லுகிறது என்று நினைக்கிறார்கள். பலர் அப்படித்தான் பேசுகிறார்கள். ஆனால் சிலுவை என்பது நமக்கு வருகிற கஷ்டங்களை விட இன்னும் மிகவும் முக்கியமான ஒன்றை அது சுட்டி காட்டுகிறது. நாம் செய்கிற அந்த தீர்மானத்தினாலே ஒருவேளை நமக்கு கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அதைவிட முக்கியமானது நாம் நம்மை நாமே வெறுக்க வேண்டியது. என்னுடைய திட்டங்களை, என்னுடைய ஆசைகளை, என்னுடைய விருப்பங்களை நான் ஒதுக்கி வைப்பதை குறித்து அந்த வசனம் பேசுகிறது. கலாத்தியர் 5:24 நாம் வாசித்து பார்க்கும்போது இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். என்னுடைய திட்டங்கள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள் இவை எல்லாவற்றையும் எவனொருவன் சிலுவையில் அறைகிறானோ அவன்தான் கிறிஸ்துவுடையவன். அவன்தான் அனுதினமும் அவரை பின்பற்றுகிற சீஷனாக இருக்கிறான். நான் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நான் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எளிதில் செய்து விடலாம். ஆனால் என்னை சுற்றிலும் இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் நான் சேர்த்து நான் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வது? எனக்கு கீழானவர்கள், எனக்கு கீழ்ப்பட்டவர்கள் ஒருவேளை இருப்பார்கள் என்றால் அவருடைய விருப்பங்களை நான் மாற்றிவிட்டு அல்லது நான் இப்படித்தான் செய்ய போகிறேன், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிவிடலாம். ஆனால் எனக்கு மேலே இருக்கிறவர்கள் அப்படி செய்தால் என்ன செய்வது? தேவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் குறுக்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எனக்கு மேலானவர்கள் ஒரு நபர் இருந்தால் கூட பரவாயில்லை, இன்னும் பலர் இருப்பார்கள் என்று சொன்னால் நான் என்ன செய்வது? இது போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. நான் செய்கிற தீர்மானங்கள் எதை சார்ந்து இருக்கின்றன என்றால் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள், எனக்கு மேலே இருக்கிறவர்கள், எனக்கு கீழே இருக்கிறவர்கள் என்று பலரை சார்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் நான் முற்றிலுமாக தேவனை சார்ந்தவனாக வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பலருக்கு மத்தியில் நாம் அவதிப்படுவது போல யூத தேசமும் ஒரு சமயத்தில் 2 முக்கிய பேரரசுகளுக்கு இடையே இருந்து அவதிப்பட்டது. அந்த 2 பேரரசுகள், ஒன்று பாபிலோனியா, இன்னொன்று எகிப்து. பாபிலோன் சொல்வதை கேட்பதா, எகிப்து சொல்வதை கேட்பதா, அல்லது என் இஷ்டப்படி செய்வதா என்கிற போராட்டம் இந்த யூத தேசத்திற்கு வந்தது. அந்த சமயத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் என்று வேதாகமம் சொல்கிறது. நமக்கு மேலான அதிகாரங்கள் பல இருக்கும் என்றால் எந்த அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிவது, யார் பக்கமாக நாம் சேர்ந்து செயல்பட வேண்டும், இதை நாம் நமக்கு நாமே தீர்மானம் செய்வோம் என்றால் பல சமயங்களிலே தவறான தீர்மானத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாபிலோனா, எகிப்தா அல்லது தாங்களே வேறொரு கூட்டணியை அமைத்துக் கொள்ளலாமா என்கிற சூழ்நிலை யூத தேசத்திற்கு ஏற்பட்ட போது அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்தார்கள், அதன் விளைவு என்ன என்பதை எரேமியா புத்தகத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். வேதாகமத்தில் பாபிலோன் தேசத்துடைய வரலாறு கூறப்பட்டிருப்பது போல வெளியேயும் பாபிலோன் தேசத்தின் வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆப்பு வடிவ எழுத்துகளால் ஆன களிமண் பலகைகள் கல்தேய தேசத்தில் கிடைத்திருக்கின்றன. அவை இப்போது பிரிட்டிஷ் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த களிமண் பலகைகளை பாபிலோனிய நாளாகமம் என்று சொல்கிறார்கள். நாளாகமம் என்றால் டைரி. ஏன்னா பாபிலோனியர்கள் எழுதி வைத்த அந்த நாளாகமத்தில் பாபிலோனுடைய வரலாறு காணப்படுகிறது. அந்த வரலாற்றில் வருகிற உண்மைகள் வேதாகமம் உண்மை என்பதற்கு சான்றாக இருக்கின்றன. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல வரலாற்று உண்மைகள் இந்த நாளாகம களிமண் பலகைகளிலும் இருக்கின்றன. ஒரு பலகையில் கிமு 594 வரை நேபுகாத்நேச்சாரின் அரசு செய்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் நாம் வேதாகமத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சின்ன குட்டி தேசமாகிய யூதேயா பாபிலோனாலும் எகிப்தாலும் எவ்வாறாலும் பாதிக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கிமு 690 ஆண்டு ஒரு யுத்தம் நிகழ்ந்தது. பாபிலோன் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எகிப்து ஏற்கனவே ஒரு பேரரசாக இருக்கிறது. அசீரியா என்கிற ஒரு பேரரசு இருந்தது. அந்த அசீரிய பேரரசு இப்போது அழிய ஆரம்பிக்கிறது. எனவே இந்த அசீரிய பேரரசு அழிந்தால் தனக்கு ஆபத்து, பாபிலோனியர் ஒருவேளை தங்களை தாக்கலாம் என்கிற நிலையில் அசீரிய பேரரசை கை தூக்கி விடுவதற்கு எகிப்து பேரரசு ஓரளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது. அதனாலே கர்கேமிஷ் என்கிற இடத்துல தன்னுடைய படையை வைத்து அசீரியர்களுக்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது பாபிலோனிய அரசனாகிய நேபோபாலசார் அந்த கர்கேமிஷை தாக்குவதற்கு வசதியாக குமுக் என்கிற இடத்துல தன்னுடைய படையோடு காத்திருந்தார். இதை அறிந்த பார்வன் நேகோ குமுக் என்கிற இடத்துல இருக்கிற அந்த பாபிலோனிய படையை தாக்குவதற்காக தன்னுடைய படையோடு செல்கிறார். இப்போதுதான் யூதேயாவுக்கு பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் அந்த படை யூதேயா வழியாக பயணம் செய்கிறது. இதை கேள்விப்பட்ட யோசியா இந்த எகிப்திய அரசனாகிய பார்வன் நேகோவை மெகிதோ என்கிற இடத்துல போய் தடுத்து நிறுத்துகிறார். நீ என்னுடைய வழியாக, என்னுடைய தேச வழியாக போகக்கூடாது என்று சொல்கிறார். அப்போது பார்வன் சொல்கிறார், எனக்கும் உனக்கும் என்ன, நான் உனக்கு உன்னோடு சண்டை போட வரவில்லை, எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறான். யோசியா கேட்கவில்லை. அந்த யுத்தத்தில் யோசியா மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த மரணத்திற்கு பிறகு யோவாகாஸ் ஆட்சிக்கு வருகிறார். இந்த யோவாகாஸ் என்பது யோசியாவுடைய மகன். இந்த யோவாகாஸ் ஆட்சி செய்கிற அதே சமயத்தில் பார்வன் நேகோ குமுக் சென்று குமுகில யுத்தம் செய்கிறார். அவருக்கு வெற்றி கிடைக்கிறது. நேபோபாலசாருக்கு தோல்வி. நேபுகாத்நேச்சார் அப்போது பட்டத்து இளவரசன், அவருக்கும் அங்கே தோல்வி கிடைக்கிறது. அந்த தோல்விக்கு பிறகு வெற்றிய வாகை சூடிய பார்வன் நேகோ திரும்ப வரும்போது ரிப்லா என்கிற இடத்துல இருந்து யோவாகாஸை அழைக்கிறார். யோவாகாஸ் அப்போது யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு குறுநில மன்னன். அவனை அழைத்து நீ ராஜாவாக இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு யோயாக்கிம் என்பவரை ராஜாவாக அங்கே அமர்த்துகிறார். யோகாசை கைது செய்து எகிப்துக்கு கொண்டு சென்று விடுகிறார். இங்கே யுத்தம் பாபிலோனுக்கும் எகிப்துக்கும் தான். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய யூதாயா இதனாலே அவதிப்படுகிறது. கிமு 609 தோல்வியுற்ற நேபுகாத்நேச்சார் படை திரட்டி கொண்டு கிமு 605 கர்கேம்ஷை தாக்கி அதை பிடித்து விடுகிறார். அங்கே இருந்த பார்வனுடைய படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இந்த வெற்றிக்கு பிறகு நேபுகாத்நேச்சார் அடைந்த இந்த வெற்றிக்கு பிறகு எகிப்தை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நேபுகாத்நேச்சாருடைய படை அங்கே இருந்து புறப்பட்டு எகிப்தை நோக்கி நகர்கிறது. மறுபடியும் வழியில் இருக்கிற எருசலேம் மாட்டிக்கொள்கிறது. ஒவ்வொரு யுத்தத்திலும் அவர்களுக்கிடையே, பெரிய தலைகளுக்கிடையே நடக்கிற இந்த யுத்தத்தில் சிறிய நாடுகள் மாட்டிக்கொண்டு அவதிப்படுகின்றன. கிமு 605 ஆண்டில் கர்கேமிஷை வென்ற பிறகு அவர் எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமையும் வென்று விடுகிறார். அப்போது நேபோபாலசார் மறித்துவிட்டதான செய்தி வருகிறது.
நேபோபலசார் மறித்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நேபுகாத்நேச்சார் குறுக்கு வழியாக பாலைவனத்தை கடந்து பாபிலோன் செல்கிறார். 23 நாட்களில் அவர் அரசனாக முடிசூட்டிக்கொள்கிறார். தன்னுடைய தந்தையின் மரணத்திலிருந்து 23 நாட்களில் அவர் அரசனாக முடிசூட்டிக்கொள்கிறார். ஆனால் அவருடைய படையோ எப்போதும் செல்கிற வழக்கமான வழியின் வழியாக மெதுவாக பாபிலோன் வந்து சேர்ந்தது. அந்த படையில்தான் கைதியாக தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் இருந்தார்கள். மறுபடியும் பாருங்கள், இங்கே தேவனுடைய தேசம் என்று அழைக்கப்படுகிற யூத தேசம் தேவனை விட்டு விலகி சென்று விட்டதுனால மற்றவர்களுக்கு அடிமையாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மறுபடியும் கிமு 598 ஆண்டில் நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வருகிறார். அப்போது யோயாக்கீமை கைது செய்து அவரை வெண்கல சங்கிலியினால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு செல்வதற்கு தீர்மானிக்கிறார். ஆனால் யோயாக்கீம் இறந்து விடுகிறார். யோயாக்கீமுக்கு பதிலாக யோயாக்கீன் என்கிற அவருடைய மகன் அரசாளுகிறார். 3 மாதங்கள் அவர் இருந்த போதிலும் அவரால் அங்கே ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. நேபுகாத்நேச்சார் அந்த யோயாக்கீனையும் கைது செய்து தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு சென்று விடுகிறார். அப்போது யோயாக்கீனுடைய சிறிய தகப்பனாகிய மத்தனியா என்பவனை சிதேக்கியா என்கிற பெயரை கொடுத்து எருசலேமை ஆட்சி செய்யும்படியாக வைத்து செல்கிறார். இது 598 ஆண்டு நடைபெறுகிறது. 595-594 ஆண்டு வாக்கில் நேபுகாத்நேச்சருக்கு எதிராக பாபிலோனில் ஒரு கலகம் வெடிக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலை இருப்பதை அறிந்துதான் அவர் ஒருவேளை முன்னராகவே பாபிலோனுக்கு திரும்பி சென்றிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அதே சமயத்தில் பார்வோன் நேகோ மறித்து விடுகிறார். இங்கே 2 பெரிய நாடுகளிடத்திலும் இப்போது பிரச்சனை. ஒரு நாட்டிலே கலகம், இன்னொரு நாட்டிலே ராஜா மறித்து விடுகிறார். இப்போது நாம் என்ன செய்யலாம்? ஒரு மாநாடு நடக்கிறது, எருசலேம் மாநாடு என்று வேண்டுமானால் நம்ம அதை அழைத்து கொள்ளலாம். இந்த எருசலேம் மாநாட்டில் பக்கத்தில் இருக்க எல்லா குட்டி குட்டி ராஜ்யங்களெல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். இந்த மாநாட்டை பற்றி எரேமியா 27:3 நாம் வாசிக்கிறோம். ஏதோம் தேசத்திலிருந்து ஸ்தானாபதி வருகிறார். மோவாப், அம்மோன், தீரு, சீதோன் ஆகிய இந்த யூதேயாவை சுற்றிலும் இருக்கக்கூடிய குட்டி நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் எருசலேமில் கூடுகிறார்கள். அந்த நோக்கம் என்ன? நாம் என்ன செய்வது? புதிய ஒரு கூட்டணி அமைக்கலாமா? பாபிலோனில் பிரச்சனை இருக்கிறது, எகிப்திலும் பிரச்சனை இருக்கிறது, நாம் தனி கூட்டணி அமைத்தால் என்ன என்கிற ஆலோசனை இங்கே நடைபெறுகிறது. எகிப்தா, பாபிலோனா, தனி கூட்டணியா, எது வெற்றியாக அமையும், எது நாட்டுக்கு நல்லது? யூதேயாவின் பார்வையிலே எகிப்தோடு கூட்டணி அமைத்துக் கொள்வது சரியானதாக தெரிந்தது. ஆனால் எது நல்லது என்பதை தேவன் நன்கு அறிந்திருந்தார். இப்போது எந்த அதிகாரம் பெரிய அதிகாரமாக இருக்கப் போகிறது, எது மேலான அதிகாரம் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. வேதாகமம் சொல்கிறது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே இன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1 அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்படுகின்றன. எனவே மேலான அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆனால் ஒரே சமயத்தில் 2 மேலான அதிகாரங்கள் இருந்தால் என்ன செய்வது? 2 அதிகார மையங்கள் இருக்கும் என்றால் எந்த அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய முடியும்? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் இந்த தீர்மானத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் மேலான அதிகாரங்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருந்தாலும் அவர்களுக்கு மேலான அதிகாரம் என்று நாம் சொல்ல தகுந்த விதத்தில் தேவன் இருக்கிறார். தேவனா மனிதனா, யார் சொல்வதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்வது? நமக்கு மேலான அதிகாரம் தேவன்தான் என்பதனால் அவர் எதை சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த மனிதன் சரியானதை தான் சொல்கிறான், தேவனுக்கு எதிரானது இல்லை என்றால் அந்த மனிதன் சொல்வதையும் நாம் கேட்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. மனிதர்களிலே 2 பேர் இருக்கிறார்கள், 2 அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன அதிகாரி இருக்கிறார், ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார். யார் சொல்வதை நாம் கேட்பது? இந்த பிரச்சனையும் வரலாம். இந்த பிரச்சனையிலும் அவர்கள் சொல்வது சரியானது என்றால் நாம் அதை செய்யலாம், தவறானது என்றால் நாம் செய்ய முடியாது. 2 பேருமே சரியானதை சொல்கிறார்கள், 2 பேரும் தவறு சொல்லவில்லை. 2 பேர் சொல்வதையும் நாம் செய்வோம் என்றால் அதில் பாவம் ஒன்றும் இல்லை என்கிற சூழ்நிலை ஒருவேளை இருக்கலாம். யார் சொல்வதை நாம் செய்வது? இப்போது தேவன் ஒரு முக்கிய இடத்திற்கு வருகிறார். அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, எனக்கு மேலே இருக்க அதிகாரிகள் இவ்வாறு சொல்கிறார்கள், நான் எதை செய்வது சரி, எது செய்வது உம்முடைய சித்தம் என்று தேவனுடைய சமூகத்தில் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும்
தான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு தீர்மானத்திலும் தேவனிடத்தில் கேட்டு ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ அதன்படி செய்கிறேன் என்று செயல்படுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இங்கே அவர்கள் கூட்டணி அமைத்து என்ன செய்வது என்று யோசிப்பதற்கு பதிலாக முழங்கற்படியிட்டு ஜெபித்து ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றாலும் தேவன் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கத்தான் செய்கிறார். அவர் என்ன செய்தார் என்பதை எரேமியா 27:2 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக்கொள். கயிறுகளும் நுகங்களும், நுகம் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியும். வண்டி இழுக்கிற மாடு அல்லது கலப்பை இழுக்கிற மாடு, மாட்டின் கழுத்தில் ஒரு குறுக்காக ஒரு கம்பு வைத்திருப்பார்கள், அதைத்தான் நுகம் என்று சொல்கிறோம். அந்த நுகம் அந்த மாட்டோடு சேர்ந்திருக்க தகுந்த விதத்தில் அதை கழுத்தை சுற்றி ஒரு கயிற்றையும் போட்டிருப்பார்கள். அந்த கயிறையும் நுகங்களையும் உண்டு பண்ண சொல்கிறார். ஆனால் ஒரு கயிறு ஒரு நுகமும் அல்ல, கயிறுகளும் நுகங்களும் என்று சொல்கிறார். அதில் ஒரு கயிற்றையும் ஒரு நுகத்தையும் அவன் தன்னுடைய கழுத்தில் பூட்டிக்கொள்ள வேண்டுமா? அது எப்படி இருக்கும் என்று காட்சியை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய கழுத்தில் ஒரு நுகத்தை வைத்து கயிற்றினாலே கட்டி கொண்டு அவன் வெளியே செல்கிறான். எல்லோரும் அவனை பார்த்திருப்பார்கள். இந்த தேவன் எப்படியாகவும் தன்னுடைய மக்களை தன்னுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவர் செயல்படுகிற விதத்தை பாருங்கள். அப்படி கழுத்தில் நுகத்தை பூட்டி கொண்டு செல்வதும் ஒன்றும் எளிதான ஒன்று இல்லை. ஆனாலும் எரேமியாவிடத்தில் அப்படி செய்யும்படியாக ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் பல சமயங்களில் தங்களுடைய கஷ்டங்களை பாராமல் தேவனுடைய இஷ்டத்தின்படி செயல்படுகிறவர்களாக காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு அந்த தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டுமாம்? அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகள் கையில், ஒரு கூட்டத்தை பற்றி சொன்னேன் அல்லவா, எருசலேம் மாநாடு என்று சொன்னேன் அல்லவா, அந்த மாநாட்டுக்கு வருகிற ஸ்தானாபதிகள் கையில் ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோரின் புத்திரரின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பு. இந்த கயிறுகளையும் நுகங்களையும் இந்த ராஜாக்களுக்கு கொடுத்து அனுப்பு என்று சொல்கிறார். என்ன அர்த்தம், என்ன அப்படி சொல்கிறார்? அவர்கள் போய் அந்த நுகங்களை தங்களை ராஜாக்கிடத்தில் காண்பித்து என்ன சொல்ல வேண்டுமாம்? அவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு சொல்லும்படி கற்பிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் தேவநாயகிய சேனலின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்ன சொல்ல வேண்டும் தங்கள் எஜமான்களிடத்தில், தங்களுடைய ராஜாக்களிடத்தில் அந்த ஸ்தானாபதிகள் என்ன சொல்ல வேண்டுமாம்? நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் நான் உண்டாக்கினேன். என யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அவற்றை கொடுக்கிறேன். அந்த இஷ்டமானவன் யார்? அதையும் அவர் சொல்லுகிறார். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களையெல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். இப்போதைய பொறுத்து மத்தியில் என்னுடைய ஊழியக்காரன் நேபுகாத்நேச்சார் தான். அவன் கையில் அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். அப்படி செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினது நான் தான். என் இஷ்டப்படி நான் செயல்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பல சமயங்களில் ஒருவனை அதிகாரியாக ஆக்கும்போது நமக்கு அதில் பிடித்தம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவன் மோசமானவன், கெட்டவன் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் யாருக்கு கொடுப்பது என்று அவருக்கு தெரியும். அவர் சித்தப்படி கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்தப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்றால் அவர் சொன்னபடி செய்வது மிகவும் மிகவும் அவசியம். நேபாத்நேச்சார் ராஜாவின் கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். அந்த வசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன் என்று சொல்கிறார். அக்காலங்களில் பேரரசர்கள் வெற்றி பெறும்போது தங்களுடைய சிற்றரசர்களிடமிருந்து ஒட்டகங்களையும் ஆடு மாடுகளையும் கூட அவர்கள் காணிக்கையாக கேட்பது உண்டு. இங்கே அதைத்தான் அவர் சொல்கிறார், வெளியின் மிருகங்களையும் அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அவன் கேட்டால் நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அந்த சிற்றரசரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். இதுவரைக்கும் அவனுடைய தேசத்திற்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அவனை சேவிக்க வேண்டும், அவனுடைய பிள்ளையை சேவிக்க வேண்டும், அவனுடைய பிள்ளையை சேவிக்க வேண்டும். புத்திரர் பௌத்திரர் என்கிறார், புத்திரர்கள் பேரர்கள் எல்லாரையும் நீங்கள் சேவிக்க வேண்டும். எதுவரைக்கும் அவனுடைய தேசத்திற்கு காலம் வருகிற வரையில், ஒரு காலத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அந்த காலம் இவர் இஷ்டப்படி நியமித்த ஒரு காலம் அல்ல. எந்த அளவிற்கு அவர்கள் தேசத்துக்கு ஓரளவு நன்மை செய்வார்களோ
அல்லது தேச நிர்வாகத்தை அவர்கள் கவனித்துக் கொள்வார்களோ அதுவரைக்கும் அவர்களுக்கான காலத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். எல்லா தேசங்களுக்கும் எல்லா ஆட்சிகளுக்கும் தேவன் இதுபோல காலம் நியமித்திருப்பதாக நமக்கு தெரிகிறது. இந்த காலம் என்பது மறுபடியும் ஒன்றை வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த காலம் வரை நீ ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர் வெறுமனே தானாக தீர்மானிப்பது அல்ல. நாம் எப்படி செயல்படுகிறோமோ அதன் அடிப்படையில் அந்த காலத்தை அவர் தீர்மானிக்கிறார். அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். வேறே ராஜாக்கள் அவனை ஜெயித்து விடுவார்கள். இவனுடைய ராஜ்யம் நிலையானதல்ல, நித்தியமானதல்ல. ஆனாலும் இதுவரைக்கும் அவன் ஆட்சி செய்ய போகிறான், அதுவரைக்கும் நீங்கள் அவனை கீழ்ப்படிந்தாக வேண்டும். எல்லா ராஜாக்களுக்கும் எப்படித்தான் நடப்பதாக நமக்கு தெரிகிறது. எகிப்தின் ராஜாவை குறித்து எரேமியா சொல்கிறது பாருங்கள், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்தது என்று அங்கே சத்தமிட்டு சொல்கிறார்கள் என்று சொல்கிறார். பாபிலோனுக்கு காலம் முடிகிறது, எகிப்துக்கு காலம் முடிகிறது. இதுபோன்ற ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் ஆட்சி செய்கிறவர்கள் மக்களுக்கு நன்மையானதை செய்வார்கள் என்றால் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் ரட்சிப்பை இழந்து போவார்கள். நேபுகாத் நேச்சார் ஆட்சி செய்த 43 ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ததினால் இறுதியில் அவனை அடித்தாவது திருத்த வேண்டும் என்று அடித்து திருத்தி தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற்றிக்கொள்கிறார். நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த விதத்தில் நன்மை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போது ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்ன? அங்கே எருசலேம் மாநாட்டிற்கு வந்த அந்த குட்டி ராஜாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி என்னவென்றால், எந்த ஜாதி தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தி அவனை சேவிக்குமோ, இங்கே வந்திருக்கிற 6 தேசங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், இந்த தேசங்களிலே எந்த தேசம் பாபிலோன் ராஜாவை சேவிக்க வேண்டும் என்று நீங்களாக தீர்மானித்து சேவிப்பீர்களோ, அந்த ஜாதியை, அந்த தேசத்தை, தன் தேசத்தை பயிரிட்டு அதிலே கூடியிருந்து தாபரிக்க பண்ணுவேன். அவர்கள் அந்த தங்களுடைய தேசத்தில் குடியிருப்பார்கள், விவசாயம் செய்வார்கள், வியாபாரம் பண்ணுவார்கள், அந்த தேசத்திலே குடியிருக்கலாம். எரேமியா 27:11. அப்படி ஒருவேளை பாபிலோன் ராஜாவை சேவிக்காமல் அவளுக்கு விரோதமாக கலகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் என்றால் என்ன நடக்கும்? அவர்கள் சிறைப்பட்டு போக வேண்டியது இருக்கும். எரேமியா தொடர்ந்து சொல்லதை பாருங்கள், பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த நகரம் பாழாய்ப்போக வேண்டியது என்ன? பாபிலோன் ராஜாவை நான் சேவிக்க மாட்டேன் என்று தீர்மானித்தார்கள் என்றால் நகரம் பாழாக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போது என்ன நடக்கும்? கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரண்மனையிலும் எருசலேமிலும் மீதியான அந்த பனிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ஏற்கனவே பல பனிமுட்டுகளை நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு சென்று விட்டான். மீதி இருக்கிற பனிமுட்டுகளும் எருசலேம் ஆலயம் அரண்மனை எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படும் என்று தீர்க்கதரிசனமாக சொன்னார். அவ்வளோதானா? இஸ்ரவேல் தேசத்தின் வாழ்க்கை முடிந்ததா என்றால், ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக ஒரு நம்பிக்கையின் வார்த்தையும் சொல்கிறார், நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 27:22. முற்றிலுமாக எல்லாம் அங்கேயே போய் இருந்துவிடப் போவதில்லை, மீண்டுமாக நான் திரும்பி வரப்பண்ணுவேன் என்று சொல்கிறார். இப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதொரு ஆலோசனையை சொல்லி, நீங்கள் கீழ்ப்படிந்தால் சிறைப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் நாட்டிலே நீங்கள் குடியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படிய மாட்டேன் என்று நீங்கள் மறுத்தால் நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள். ஆனாலும் அங்கே ஏற்கனவே கொண்டு போகப்பட்ட பனிமுட்டுகளும் இப்போது கொண்டு போகப்பட போகிற பனிமுட்டுகளும் மீண்டுமாக கொண்டு வரப்படும், இந்த தேசம் மீண்டுமாக ஒரு தேசமாக செயல்படும் என்பதை ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக முன்னுரைத்தார். இதில் எதை செய்வது நன்றாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? பாபிலோன் ராஜாவை சேவிக்க தீர்மானித்திருந்தால் ஒரு சிற்றரசாக அவர்கள் தொடர்ந்து இருந்திருக்கலாம், இவர்கள் சிறைப்பட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி செல்வதற்கு சாத்தான் விட்டு விடுவானா? எழுதி விட்டு விட மாட்டான். அவன் அங்கே கலகத்தை உண்டு பண்ணுகிறான். அந்த கலகத்தை செய்வதற்கு மக்களும் தயாராக இருக்கிறார்கள். அநேக தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் அங்கே இருந்தார்கள். இன்றைக்கும் அது போன்றவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாமல் மக்களை தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இவர்கள் செய்வதை நாம் பார்க்க முடியும். பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும், உங்கள் குறிகாரருக்கும், உங்கள் சொப்பனக்காரருக்கும், உங்கள் நாட்பார்க்கிறவர்களுக்கும்,
உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவிகொடாதிருங்கள் என்று எரேமியா மூலமாக தேவன் அந்த ஜனங்களுக்கு சொன்னார். இங்கே ஒரு தனி மனிதன் எரேமியா மாத்திரம் நீங்கள் பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அது உங்களுக்கு நல்லது என்று சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் அது வேண்டாம் என்று சொல்வதற்கே பல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், குறிகாரர்கள் இருந்தார்கள், சொப்பனக்காரர்கள் இருந்தார்கள், நாற்பார்க்கிறவர்கள் இருந்தார்கள், சூனியக்காரர்கள் இருந்தார்கள். இப்படி ஏராளமான கூட்டம் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கும் போது மக்கள் என்ன செய்வார்கள்? மீண்டுமாக அந்த சமயத்தை மக்கள் செய்திருக்க வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரத்தில் கேட்டிருக்க வேண்டும். அப்படியானால் அவர்கள் எரேமியா சொன்னபடி செய்யுங்கள் என்பதை தேவன் அவர்களுக்கு உணர்த்தி இருப்பார். இந்த மக்கள் தேவனை தேடாததினாலே அவர்கள் சிறைப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த பொய்காரர்களுக்கு கீழ்ப்படிந்தால் அவர்கள் சொல்வதை கேட்டால் என்ன ஆகும்? நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து தூரப்படுத்துகிறதற்கும் உங்களை துரத்தி விடுகிறதற்கும் நீங்கள் அழிகிறதற்குமான அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். எதற்காக அவர்கள் பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள்? உங்களை நான் துரத்தி விட வேண்டும் என்பதற்காக, உங்களை நான் அழிக்க வேண்டும் என்பதற்காக, எருசலேமை விட்டு நீங்கள் தூர இடத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்று எரேமியா மூலமாக தேவன் இந்த ஜனங்களிடத்தில் பேசினார். கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் இப்பொழுது சீக்கிரத்தில் பாபிலோனிலிருந்து திரும்பி கொண்டு வரப்படும் என்று, அதாவது ஏற்கனவே தானியலோடு கூட பல பணிமுட்டுகள் கொண்டு செல்லப்பட்டன அல்லவா, அவையெல்லாம் திரும்பி கொண்டு வரப்படும் என்று இந்த பொய் தீர்க்க தரிசிகள் சொல்கிறார்கள். கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது, அதை நம்புவதற்கு தான் பொதுவாக மக்கள் ஆசைப்படுவார்கள். சிறைப்பட்டு போங்கள், கீழ்ப்படியுங்கள் என்று சொல்வதை விட கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எல்லாம் திரும்பி வரும் என்கிற செய்தி எவ்வளவு நல்ல ஒரு செய்தி. இன்றைக்கு கூட அப்படித்தான், ஆண்டவர் நாளைக்கு வந்து விடுவார், அடுத்த மாதம் வந்து விடுவார், சில வருடங்களில் வந்து விடுவார் என்றால் நாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது சரியானது தானா? என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அதை சொல்லுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாள் குறிக்கக்கூடாது என்று வேதாகமம் எவ்வளவோ சொல்லியிருந்த போதிலும் நாட்களை குறித்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைய வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதோ சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார், இந்த காலத்தில் வந்து விடுவார், இந்த ஆட்சியின் காலத்தில் வந்து விடுவார், அந்த ஆட்சியின் காலத்தில் வந்து விடுவார், இதோ அது நடக்கப் போகிறது, நடக்கப் போகிறது என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கும் பூமியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகள் இப்பொழுது சீக்கிரத்தில் பாபிலோனிலிருந்து திரும்பி கொண்டு வரப்படும் என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற உங்களுடைய தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். சீக்கிரமாக வரும் என்று சொல்கிறவர்கள் பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்று அன்றைக்கு எரேமியாவிடத்தில் சொன்னார். அவர்கள் தீர்க்க தரிசிகளாயிருந்து அவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரமனையிலும் எருசலேமிலும் மீதியான பணிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகாதபடிக்கு அவர்கள் சேனையிலின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே என்றும் எரேமியா சொல்கிறார். அவர்கள் தீர்க்க தரிசிகள் என்றால் மிச்சம் இருக்கிற பணிமுட்டுகள் எல்லாம் கொண்டு போகப்படக்கூடாது என்று தேவனுடைய சமூகத்தில் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். இங்கே என்ன சொல்ல வருகிறார்? தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறார். தேவன் இவருடைய ஜெபத்தை கேட்கப் போவதில்லை, அல்லது இவர்கள் ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, தேவனுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இவர்கள் தேவனை அறியாதவர்கள் என்பதை எரேமியா இந்த வார்த்தைகளின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். அநேக சமயங்களில் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்படாதவர்கள், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறவர்களை பார்த்து கேவலமாகவும் கேலியாகவும் பரியாசமாகவும் தான் பேசுவார்கள். நான் தேவ திட்டப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், தேவனுடைய ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிறவர்கள் அப்படி இருக்க போவதில்லை. இந்த பொய் தீர்க்க தரிசிகளுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிட்ட பொய் தீர்க்க தரிசியை பற்றியும் எரேமியா புத்தகம் நமக்கு சொல்கிறது. அவனுடைய பெயர் அனனியா. சிதேக்கியா அரசாளை துவக்கின 4வது வருஷம் 5வது மாதத்திலே, 5வது மாதத்தில் இந்த மாதத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அனனியா என்னப்பட்ட தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி என்ன என்பது எரேமியாவை குறிக்கிறது. எரேமியாவை பார்த்து இந்த சிதேக்கியாவுடைய இந்த பொய் தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்? இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். கேட்பதற்கு சந்தோஷமாகத்தான் இருக்கு. பாபிலோன் அழியப் போகிறது என்பது சந்தோஷம்தான். ஆனால் இது இத்தனை நாளில் நடக்கப் போகிறது என்பதை நான் கேட்கும்போது சந்தோஷமாகத்தான் இருக்கும். எவ்வளோ நாள் என்பதை இங்கே சொல்கிறார் பாருங்கள். அந்த பொய் தீர்க்கதரிசி சொல்வதை பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம்
நான் 2 வருஷ காலத்தில் இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். 2 வருஷம் நடந்துருப்பது இது. 2 வருஷத்தில் நான் பரலோகத்துக்கு போவேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. 2 வருஷத்தில் இந்த உலகம் முடிய போகிறது என்றால் எவ்வளோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுபோன்ற ஒரு சந்தோஷம் அந்த ஜனங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். இன்னும் 2 வருஷ காலத்தில் எல்லாவற்றையும் இவ்விடத்திற்கு நான் திரும்பி கொண்டு வர பண்ணுவேன் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான். பொய்யான தீர்க்க தரிசனம். எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சரியாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். பனிமூட்டுகள் மாத்திரமல்ல, சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்ட எல்லா யூதர்களையும் திரும்ப கொண்டு வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எகோனியா எல்லோரும் திரும்பி வரப்போகிறார்கள். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். எரேமியா கழுத்தில் நுகத்தை போட்டுக்கொண்டார் அல்லவா, நுகத்தை அனுப்பினார் அல்லவா. இப்போ இங்கே சொல்கிறார், நுகமெல்லாம் இல்லை, நுகமெல்லாம் உடைத்து போடுவேன், பாபிலோன் ராஜாவுக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்க போவது இல்லை என்று சொல்லி அவன் சொல்கிறான். அதை சொன்னதோடு இல்லாமல் அவன் என்ன சொல்கிற செய்கிறான் பாருங்கள். அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். தான் சொல்வது நடக்கும் என்பதற்கு ஆதாரமாக எரேமியாவின் கழுத்தில் இருந்த அந்த மர நுகத்தை அவன் உடைத்து போட்டான். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எப்படி எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை நான் உடைத்து போட்டேனோ, அதே போல பாபிலோன் ராஜாவின் நுகத்தை ஆண்டவர் இன்னும் 2 வருஷ காலத்தில் உடைத்து போடப் போகிறார். கேட்பதற்கு அது நற்செய்தி தான். அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மர நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். நீ மர நுகத்தை உடைத்து போட்டாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண்ணு. நீ உடைக்க முடியாத அவனால் உடைக்க முடியாத இருப்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று சொன்னார். சொல்லிவிட்டு அதன் அர்த்தம் என்ன என்பதையும் தேவன் விளக்குகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை சேவிக்கும்படிக்கு இருப்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். நான் மர நுகத்தை தான் முதலில் அனுப்பினேன், இப்போது இருப்பு நுகத்தை போடுகிறேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள், வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். நீ விடுதலை என்றாய், விடுதலை இல்லை, நீ அடிமையாக போகிறாய் என்பதை சொல்லும்படி செய்யும்படியாக, அடையாளமாக செய்யும்படியாக தேவன் எரேமியாவிடத்தில் சொல்கிறார். அதோடு நிற்காமல் எரேமியா தீர்க்கதரிசி இன்னொன்றையும் செய்கிறார். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய், ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன், இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். எருசலேமுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை அடைந்து எருசலேமுக்கு வரப்போகிறார்கள் என்று அனனியா சொன்னது கர்த்தருக்கு விரோதமான கலகம் என்று வேதாகமம் சொல்கிறது. நமக்கு நன்மை போன்று தெரிவது ஒரு வேளை தேவ சித்தப்படி இருக்காமல் இருக்கும் என்றால் அது கலகமாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பிரசங்கிமார்கள் வேத வசனங்களை தவறாக சுட்டிக்காட்டி இந்த ஆண்டில் உலகம் முடியப் போகிறது என்று சொன்னார்கள். நடக்கவில்லை. 2000 ஆண்டு, 2015, இந்த ஆண்டிலும் கூட இதுபோன்ற ஒரு சம்பவம் சீக்கிரமாக நிகழப்போவதாக பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதோ வந்துவிட்டது, முடிந்துவிட்டது, உலகம் முடியப் போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி நடந்தால் நல்லது தான், நாம் சீக்கிரமாக ஆண்டவருடைய ராஜ்யம் சென்று விடலாம். ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படி சொல்லவில்லையே. சொல்லாத தீர்க்க தரிசனங்களை சுட்டிக்காட்டி தவறான காரியங்களை சொல்வார்கள் என்றால் அது எப்படி சரியானது என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அனனிய தீர்க்க தரிசியை பார்த்து, நீ இவ்வாறு நீ சொன்னாய், கலகம் அணினாயே என்று சொல்லிவிட்டு எரேமியா சொல்கிறார், நீ சாக போகிறாய், பூமியிலிருந்து உன்னை அகற்றி விடுவேன். எப்படி நடந்தது? எரேமியா 28:17 சொல்லுகிறது, அப்படியே அன்னனையா என்கிற தீர்க்கதரிசி
அவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்தில் செத்துப்போனான். 5ஆம் மாதத்தில் அவன் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை உடைத்து போட்டான். 7ஆம் மாதத்தில் செத்துப்போனான். 2 மாதத்தில் அவன் இறந்து போகிறான். பொய் தீர்க்கதரிசியுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கும். ஆனால் எரேமியாவுடைய நிலை என்ன? எரேமியாவுக்கு தேவன் ஒரு உத்தம இடத்தை கொடுத்தார். அந்த உத்தம இடம் எரேமியாவுக்கு எப்படி கிடைத்தது? தேசம் முழுவதும் அழிய இருந்த நிலையிலே எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த உத்தமமான இடம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். உலகத்தின் பார்வையிலே ஒருவேளை உத்தமமானதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அந்த இடம் உத்தமமானதாக இருந்தது. மனிதர் நினைக்கிற பிரகாரமாக அல்ல, தேவன் திட்டங்கள் வித்தியாசமானவைகளாக இருக்கின்றன. அனனியா செத்து போன பிறகு தேசம் சீக்கிரமாகவே முழுவதும் அழியக்கூடிய நிலை இருந்தது. இந்த தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை என்று எரேமியா மூலமாக தேவன் சொல்கிறார். எல்லோரும் சாகப் போகிறார்கள், அடக்கம் பண்ணுவார் இல்லாத அளவிற்கு சாகப் போகிறார்கள். ஏனென்றால் எல்லோரும் இறந்து போய்விட்டால் யாரை அடக்கம் பண்ணுவது? இதை கேட்ட ஜனங்கள் எரேமியாவிடத்தில் கேட்டார்கள், கர்த்தர் எங்களிடமே இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன், அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆள் இல்லாதபடிக்கு எல்லோரும் சாக வேண்டும், சாகப் போகிறார்கள் சொல்கிறாயே, ஏன் இவ்வளோ பெரிய தீங்கை ஆண்டவர் ஏன் சொல்கிறார்? நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன? நாங்கள் எங்கள் தேவநாயக கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன? எரேமியாவிடத்தில் இவர்கள் இப்படி கேட்டார்களோ, எரேமியா 16:10 வாசிக்கிறோம், நாங்கள் செய்த பாவம் என்ன? தேவனை ஓரளவுக்கு தேடுகிற ஜனங்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். தேவனை முழுவதும் வேண்டாம் என்று அவர்கள் சென்றதாக தெரியவில்லை. ஆனால் தேவனை மாத்திரம் தேடாமல், தேவனை மாத்திரம் நம்பாமல் மற்ற தேவர்களையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதுதான் பிரச்சனை. தேவன் சொல்வதை முழுவதுமாக கேட்பதும் இல்லை. இந்த கேள்வி கேட்ட மாத்திரத்தில் தீர்க்கதரிசி பதில் சொல்கிறார், உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாத படிக்கு. தேவன் கொடுக்கிற பதில் இது, நீங்கள் என் சொல்லை கேட்கவில்லை, உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். உங்களுடைய மனது என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் செய்கிறீர்கள். நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்கள் கேட்பது இல்லை. நான் சொல்வதிலே எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை செய்வீர்கள், எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ அதை செய்ய மாட்டீர்கள். இப்படி இந்த தேசம் முழுவதும் மாறிவிட்டது. உங்களில் ஒவ்வொருவரும் என்று சொல்லுகிறார். வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிங்க. உங்களில் பலர் என்று இருந்தால் கூட மற்ற சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு, உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். எரேமியா 16:12. ஒரு தேசத்திற்கு அப்போதுதான் அழிவு வருகிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்டதன்படி நடக்கிறவர்கள் இருக்கும் வரைக்கும் அந்த தேசம் அழியப் போவதில்லை, அழிவு தள்ளி போகும். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி இருக்கிறதுனால, ஆதலால் உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு துரத்தி விடுவேன். நான் வேண்டாம் என்று என்னை நீங்கள் துரத்தி விடுவதனாலே நானும் உங்களை துரத்தி விடப் போகிறேன். உங்கள் பிதாக்கள் அறியாத தேசத்திற்கு நீங்கள் சிறைப்பட்டு போகிறீர்கள். ஆனாலும் மீண்டும் ஒரு நம்பிக்கை குறித்து இறைமையை பேசுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இறைமையை 16:14-15. இதில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. நாங்கள் என்ன, நாங்கள் செய்த பாவம் என்ன, நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன என்றெல்லாம் அவர்கள் கேட்டார்கள். அப்போது நீங்கள் உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி செய்கிறீர்கள், நான் சொல்வதை நீங்கள் கேட்பது இல்லை என்று தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறார். அப்போதாவது அவர்கள் ஆண்டவரே நீர் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் வித்தியாசமாக நடந்திருக்கும். ஆனால் தேவனுடைய சித்தப்படி நடப்பதற்கு அவர்களுக்கு இஷ்டமில்லை. காரணம் என்ன என்று கேட்கிறார்கள், ஆனால் தங்களுடைய திட்டப்படிதான் அவர்கள் செயல்பட தீர்மானிக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு பெரிய எச்சரிப்பு இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் திட்டப்படி காரியங்கள் நடக்கும்போது எல்லாம் தடையில்லாமல் சென்று கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். அவர் திட்டத்திற்கு எதிராக நாம் செயல்பட ஒருவேளை நாம் செயல்படுவோம் என்றால், நம்முடைய திட்டத்திற்கு ஒருவேளை நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், தேவன் நமக்கு குறுக்கே தடைகளை வைக்கலாம். அந்த தடைகள் ஒருவேளை நிரந்தரமானதாக இருக்கலாம், அல்லது சில காலம் மாத்திரம் இருக்கலாம். நாம் நினைக்கிற வேகத்திற்கு காரியம் நடக்காமல் சற்று மெதுவாக காரியங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கலாம். என்னவென்று நமக்கு தெரியாது.
எதுவாக இருந்தாலும் தேவனுடைய திட்டத்திற்கு செயல்படுவதற்கு நம்மை ஒப்படைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஜனங்கள் மாத்திரம் மாறியிருந்தார்கள் என்றால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். யோசியா என்கிற ஒரு மனிதன் மாறிய போது காலம் தள்ளி போடப்பட்டது. இந்த ஜனங்கள் அனைவரும் மாறியிருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். இந்த ஜனங்களை ஆண்டவர் ஒரு தேசமாக நிலைநிறுத்தியதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அது என்ன தெரியுமா? உலகம் இவர்கள் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் ஊழியக்காரர்கள் தான். இவர்கள் ரட்சிப்புக்காக மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை. இவர்கள் ஊழியக்காரர்களாக இருந்து மற்றவர்களை ரட்சிக்கும்படியாக தேவனிடத்தில் மற்றவர்களை வழிநடத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. இவர்கள் மற்றவர்களை வழிநடத்துவதற்கு பதிலாக மற்றவரிடத்தில் இருந்து தீய பழக்க வழக்கங்களை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதுதான் அங்கே நிகழ்ந்தது. இப்போது சூழ்நிலை மாறப்போகிறது. ஆண்டவர் இவர்களை கட்டாயப்படுத்தி வேறு தேசத்திற்கு அங்கே அனுப்புகிறார். அங்கே போய் இவர்கள் தேவனை தேட ஆரம்பிக்கிறார்கள். அங்கே போய் தேவனை நம்புகிற பிள்ளைகள் தேவனை தேட ஆரம்பிக்கிறார்கள். அப்போது என்ன நடக்கிறது? புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து பூமியின் கடையாந்தரங்களுக்கு இவர்கள் கைதிகளாக கொண்டு செல்லப்பட்ட போது அங்கே இருந்தவர்கள் இவர்கள் மூலமாக தேவனை அறிந்து கொள்கிறார்கள். அப்போது இவர்கள் தேவனிடத்தில் வருகிறார்கள். இவர்கள் என்று நான் சொன்னது புறஜாதியாரை. மற்றவர்கள் தேவனிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய மூதாதையர் தவறானதை பொய்யானதை தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லப்போகிறார்களாம். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. அதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்போது என்ன நடக்குமாம்? ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். அவர்களுக்கு நான் தெரிய பண்ண போகிறேன். எதை? என் கரத்தை, என்னுடைய பலத்தை நான் அவர்களுக்கு காட்டப் போகிறேன். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதே நோக்கத்திற்காகத்தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் நாம் ஒரு கருவியாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் எங்கே இருந்தாலும் நம்மை பார்க்கிறவர்கள், நம்மை பார்க்கிற மற்றவர்கள் தேவனை யெகோவா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவரைத்தான் நாம் முற்றிலுமாக நம்ப வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி நடத்தக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டு அவரை தேடுகிறவர்களாக மாற வேண்டும். அந்த உணர்வை அந்த ஜனங்களுக்கு உண்டாக்குவதற்காக எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டி இருந்தது தெரியுமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று பிற்காலத்தில் பவுல் சொன்ன வார்த்தை எரேமியாவுடைய வாழ்க்கையிலும் உண்மையாக நிறைவேறியது. ஆனாலும் மனிதர்கள் நினைப்பதற்கு மேலான ஒரு இடத்தை எரேமியாவுக்கு தேவன் கொடுக்க தீர்மானித்தார். ஆனால் அன்றைய மக்களின் பார்வையில் அது மேலானதாக தெரியாமல் இருந்திருக்கலாம். தீர்க்கதரிசனத்தில் சில காரியங்களை செய்யும்படி சொல்கிறார். ஒன்று, நீ துக்க வீட்டில் பிரவேசிக்காதே, அங்கே போய் புலம்பாகாதே என்றெல்லாம் சொல்கிறார். நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்காக அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக என்று கருத்து சொல்கிறார். என் சமாதானத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கருத்து சொல்கிறார். துக்க வீட்டிற்கு போகாதே என்கிறார். நீ அவர்களை புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டிலும் பிரவேசியாயாக என்கிறார். எரேமியா 16:8. துக்க வீட்டுக்கும் போகாதே, விருந்து வீட்டுக்கும் போகாதே. அவருடைய நன்மை தீமைகளில் நீ கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார். அவரை விட்டு நீ அவர்களை விட்டு நீ பிரிந்து விடு என்று சொல்கிறார். அதோடு நிறுத்திவிடவில்லை. அதாவது சமுதாய வாழ்க்கை, வீட்டிற்கு வெளியே வாழ்கிற வாழ்க்கை, வீட்டிலே அவர் வாழப்போகிற வாழ்க்கையிலும் வித்தியாசம் ஏற்படப் போகிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். நீ கல்யாணம் பண்ணாதே, உனக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டாம் என்று சொன்னார். யூத தேசத்தின் வரலாற்றில் திருமணம், பிள்ளைகள் என்பவை மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தன. ஒரு மனிதனுடைய பெயரை நிலைக்க பண்ணுகிறவர்கள் பிள்ளைகள் தான். இந்த பிள்ளை இன்னாருடைய மகன் என்று சொல்லும்போது தகப்பனுடைய பெயர் இதன் மூலமாக நிலைத்திருக்கிறது, தகப்பனுடைய நாமம் நிலைத்திருக்கிறது என்று நம்பினார்கள். இன்றைக்கு கூட அப்படித்தான். பிள்ளை என்பவன் தன்னுடைய பெற்றோருடைய பெயரை விளங்க பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் முக்கியப்படுத்துகிற ஒன்று தான். எல்லா காலத்திலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் இறைமையை பார்த்து நீ திருமணம் செய்ய வேண்டாம், உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் வேண்டாம் என்று சொல்லி விடுகிறார்.
அப்படியானால் எரேமியாவின் பெயர் அதோடு அழிந்து போகப் போகிறதா? ஒரு அன்னகனைப் போல் அவர் வாழ வேண்டுமா? அன்னகர்களுக்கு பிள்ளைகள் இருக்காது. பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்தவர்களாக இருப்பார்கள். இங்கே தகுதி இருந்தும் பிள்ளை பெறாதவனாக அவன் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு என்று இயேசு ஒரு முறை சொன்னார். அன்னகர்கள் பிறக்கும் போதே அன்னகர்களாக பிறந்திருக்கலாம், அன்னகர்கள் ஆக்கப்பட்டிருக்கலாம். தானியலை போல தங்களை தாங்களே அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இங்கே இந்த மூன்றாவது வகை மனிதனாக ஆண்டவர் எரேமியா ஆகும்படியாக சொன்னார். நீ திருமணம் செய்யாதே, ஒரு அன்னகனைப் போல நீ வாழ வேண்டாம், உனக்கு பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றும் இயேசு சொல்லியிருந்தார். எல்லாராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் எரேமியா ஏற்றுக்கொள்கிறார். தேவன் சொன்ன பிரகாரமாக அவர் திருமணம் செய்யாமல் வாழ்ந்தார். அப்படியானால் அவருடைய சந்ததி என்னாகும்? அவருடைய பெயர் எவ்வாறு நிலைத்து நிற்கும்? இங்கே ஆண்டவர் அன்னகர்களை குறித்து, அதுவும் தேவனை கேட்டுக்கொள்கிற அன்னகர்களை குறித்து இவர் பேசுகிறார். ஏசாயா 56:3-4 இவர் வாசிக்கிறோம். அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. ஒரு மரம் பட்டு போயிட்டென்றால் அதில் காய்கனி இருக்க முடியாது. அன்னகன் தன்னை பட்ட மரம் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவன் எப்படி பட்ட மரம் தானே? பட்ட மரம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒருவேளை நீ அன்னகனாக இருக்கலாம், ஆனால் என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக்கொள்ள நீ தீர்மானித்தாய் என்றால் நான் உனக்கு ஒன்று செய்யப் போகிறேன். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் என் ஆலயத்திலும் என் நகரத்திலும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். இந்த தேசத்திலே ஒரு மனிதனுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ, ஏனென்றால் அவனுக்கு பிள்ளைகள் இருந்தால்தான் அவனுடைய பெயர் விளங்கும். அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை இந்த குமாரரும் குமாரத்திகளும் தங்களுடைய பெற்றோருக்கு கொடுக்கிறார்கள். இந்த குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் என்ன ஒரு முக்கியத்துவமான இடம் இருக்கிறதோ, என்ன ஒரு கீர்த்தி இருக்கிறதோ, அதை காட்டிலும் பெரிய உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். எரேமியா வாழ்ந்த காலத்திற்கு முன் வாழ்ந்த தீர்க்க தரிசி அவர். எரேமியாவுக்காகத்தானோ இது சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை. உனக்கு நித்திய நாமத்தை நான் கொடுப்பேன், அழியாத நாமத்தை கொடுப்பேன். எரேமியா, உனக்கு பிள்ளைகள் இல்லாமல் போகலாம், ஆனால் உன்னுடைய பெயர் நிலைத்து நிற்கும். இன்றைக்கு வரைக்கும் எரேமியாவின் பெயரை சொல்லாத ஏதாவது தேசம் இருக்குமா என்று யோசித்து பாருங்கள். எல்லா தேசங்களிலும் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் பெயரை சொல்லி அவர் தேவனை பற்றி வழிபடுத்திய காரியங்களை பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள். அனனியாவின் பெயரும் நிலைத்திருக்கிறது, ஆனால் அவன் கெட்டவன், செத்தவன் என்று நிலைத்திருக்கிறது. ஆனால் இவனுடைய இடம் உத்தமமான இடம், உத்தமமான ஒரு கீர்த்தி எரேமியாவுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது நிலையானதொரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல மற்றவர்களுக்கு தெரியலாம். ஆனால் தேவனுடைய திட்டப்படி நடக்க நாம் தீர்மானித்தால் நமக்கு உத்தம இடத்தை தேவன் கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். பாதி பாதி இல்லை. ஆண்டவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது, ஆனால் இஷ்டப்படி செய்வது அப்படி இல்லை. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்விப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6. என்னுடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம். முழு இருதயத்தோடு அவருடைய சித்தத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் என்று நான் வாழ்ந்தாக வேண்டும். கிறிஸ்தினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைகிறவர்கள் தான் கிறிஸ்தினுடையவர்கள். உங்கள் திட்டம் நிறைவேறலாம், நீங்கள் நினைக்கிறபடி நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனால் நிறைவேறும். எந்த வழியில் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வழியில் நடக்கவில்லை என்பதற்காக நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்படைக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்?
இந்த உலகத்தில் மனிதராக வாழ்ந்த எல்லாரிலும் பாவம் இல்லாதவர் என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் அது இயேசு மாத்திரமே. அவர்தாமே இந்த பூமியிலே வாழ்ந்தபோது பிதா என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகள் அனைத்திற்கும் கீழ்ப்படிந்து நடந்தார். தன்னுடைய சித்தத்தை முற்றிலுமாக அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய பண்ணியிருந்தார். நாம் எவ்வளவு தூரம் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதையும் கூட அவர் மற்றவர்களுக்காக அப்படி செய்தார். ஆனால் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுவது நம்முடைய நன்மைக்காக செய்வதற்கு அது அவசியமாக இருக்கிறது. இயேசுவானவர் சிலுவையில் அறைப்படுவதற்கு முன்னராக தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்படைத்ததினால்தான் அவரை சிலுவையில் அறைய முடிந்தது. வேண்டாம் என்று அவர் சொல்லியிருந்தால் அவர் தப்பியிருந்திருப்பார். இதனால்தான் நம்முடைய இஷ்டங்கள், நம்முடைய விருப்பங்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். அதுதான் சிலுவையை சுமத்தல் என்பதை வேதாகமம் நமக்கு விளக்குகிறது. இயேசுவானவர் ஜெபித்த ஜெபத்தை பாருங்கள். அப்பா, பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், உம்மாலே முடியாதது எதுவும் இல்லை. இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், இதுவும் கூட உம்மாலே முடியும். இந்த சிலுவை எனக்கு வேண்டாம், நான் இங்கே சாக வேண்டாம், உம்மை பிரிவதற்கு எனக்கு இஷ்டமில்லை. நான் பாவத்தை சுமந்தேன் என்றால் உம்மை விட்டு பிரிய வேண்டியது இருக்கும். இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடும், உம்மாலே கூடும். அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை. அப்படி நிறுத்தியிருந்தால் பிரபஞ்சத்தின் வரலாறு வித்தியாசமானதாக ஆகியிருந்திருக்கும். ஆகினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம். தேவனுடைய திட்டம் வித்தியாசமானதாக இருந்தது. தேவனுடைய திட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்ட போது எல்லாம் உடனடியாக மகிழ்ச்சியை தரக்கூடிய அனுபவமாக இருக்கவில்லை. அவர் முழங்காலில் நின்று அவர் ஜெபித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தானே தன்னோடு ஆதரவாக இருப்பார்கள் என்று அவர் அழைத்து சென்றிருந்த மூன்று பேரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு எல்லா சீடர்களும் இயேசுவும் ஒன்றாக கூடியிருக்கும் போது பிரதான ஆசாரியனால் அனுப்பப்பட்ட வீரர்கள் அங்கே வருகிறார்கள். இயேசுவின் நண்பன் என்று சொல்ல தகுந்த நிலையில் இருந்த யூதாஸ் காரியத்து இயேசுவுக்கு முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுக்கிறான். இயேசுவை அந்த வந்த வீரர்கள் கைது செய்த போது சுற்றியிருந்த எல்லோரும் ஓடி போகிறார்கள். ஒருவரும் அவரோடு கூட இல்லை. ஓடி போகிறவர்களில் ஒருவனை ஒரு வீரன் பிடித்த போது தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி போட்டுவிட்டு நிர்வாணமாக ஓடி போய்விட்டான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அடுத்த நாள் விசாரணை நடக்கிறது. இவரோடு கூட இருந்த நண்பர்கள் ஒருவன் சொன்னான், உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன், உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷன் எனக்கு தெரியாது, நான் அறியேன் என்று ஒரு முறை அல்ல, இரு முறை அல்ல, மூன்று முறை மறுதளித்தான். பாவமே செய்யாத அவர் முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள். அவர் முகத்தை மூடிவிட்டு தலையிலே குட்டிவிட்டு, நீதான் தீர்க்கதரிசி ஆயிற்ற, உன்னை குட்டினவன் யார் என்று சொல் பார்ப்போம் என்று சொன்னார்கள். வேலைக்காரர்களும் அவரை கண்ணத்திலே அறைந்தார்கள். எல்லோருக்கும் அவர் பரியாச பொருளாக மாறினார். பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில் உம்முடைய சித்தப்படி நடக்க வேண்டும் என்று தன்னை ஒப்படைத்ததுனால இந்த கேவலங்களுக்கெல்லாம் உள்ளாகினார். என் சித்தப்படி என்னை விட்டுவிடும் என்று ஆண்டவரத்தில் அவர் கேட்டபடி நடந்திருந்தால் இந்த கேவலங்கள் அவருக்கு நிகழ்ந்திருக்காது. அவர் பரலோகத்தின் ராஜா. அவரை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கும். இங்கே அவர் ஒரு மனுஷனாக வந்திருப்பதை உணராதவர்களாக அவருக்கு ஒரு சிவப்பான மேலங்கியை உடுத்தி தலையிலே கிரீடம் வைப்பது போல முள்ளாலான ஒரு கிரீடத்தை தலையிலே வைத்து அழுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவருக்கு முன்னராக முழங்கார்படியிட்டு பரியாசம் பண்ணினார்கள். எதற்கு? தேவ சித்தப்படி நடப்பதற்கு தன்னை ஒப்படைத்ததினால இவையெல்லாம் அவருக்கு நிகழ்ந்தன. அவரை சிரசில் கோலால் அடித்தார்கள். மறுபடியும் அவர் மேல் துப்புகிறார்கள். அவரை வணங்குவதாக நடித்தார்கள். கடைசியில் அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு எப்படியெல்லாம் வலித்திருக்கும், வேதனையாக இருந்திருக்கும் என்பதை சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். சிலுவையை கீழே போட்டு அவரை மேல் படுக்க வைத்து கைகளை இழுத்து வைத்து ஆணியை அடிக்கும்போது அவர் எவ்வளோ துடித்து போயிருந்திருப்பார். கால்கள் இரண்டையும் சேர்த்து வைத்து பெரிய ஆணி அடித்தபோது அவர் எவ்வளோ தூரம் துடித்து போயிருந்திருப்பார்.
அந்த சிலுவை மீண்டும் உயர்த்தும் போது அவருக்கு எப்படியெல்லாம் வேதனை இருந்திருக்கும்? அந்த சிலுவையை பள்ளத்திலே நாட்டும் போது அவருக்கு எப்படியெல்லாம் வேதனை இருந்திருக்கும்? இதெல்லாம் ஏன் அனுமதித்தார், ஏன் அனுபவித்தார்? உம்முடைய சித்தப்படி நடக்க வேண்டும் என்று தம்மை ஒப்படைத்ததுனால. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அவருடைய சித்தப்படி நடப்பதற்கு நம்மை ஒப்படைக்கும் போது இது போன்ற கொடுமைகள் நமக்கு நடக்கப் போவதில்லை. ஒருவேளை நமக்கு துன்பங்கள் வந்தாலும் அது நம்முடைய பாவத்தின் விளைவாக இருக்கலாம். இவரோ பாவம் செய்யவில்லையே, பாவம் செய்யாத அந்த ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை சற்று யோசித்து பாருங்கள். இதெல்லாம் எதற்காக? நாம் அவருடைய சித்தப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக. உங்களை ஒப்படைப்பீர்களா?